ஹாய் வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 12th முடித்த பிறகு ஒரு பெஸ்ட்டான ஒரு டிபார்ட்மெண்ட் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் 12th முடிச்சிருப்பாங்க. 12th முடித்த பிறகு என்ன ஒரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல குழப்பத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 12th முடித்த பிறகு பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா எப்பயும் போல் சொல்கிறத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் எந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நம்ம ஆர்ட்ஸில் என்ன டிபார்ட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஏன் இந்த டிபார்ட்மெண்ட்டை நம்ம இவ்வளோ தாட்டி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபியூச்சரில் ஒரு நல்ல ஒரு க்ரோ இருக்குது. அதனால தான் இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி அகைன் அகைன் நம்ம வீடியோ போடுறோம். ஓகே, பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியும். 12th எந்த குரூப் எடுத்திருந்தாலும் இந்த டிபார்ட்மெண்ட் பண்ணலாம். நிறைய பேர் பயாலஜி டிபார்ட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, பட் பயாலஜி சைடு போகிறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அவங்க வந்து ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஆர்ட் சைடு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று பிபிஏ பண்ணுவீங்க, இல்லை பிகாம் பண்ணுவீங்க, இல்லை பிகாம் சிஏ பண்ணுவீங்க, இல்லை பிஏ, இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணுவீங்க. பட் இதுலேயே நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிபிஏ, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலேயே ஸ்பெசிஃபிக்காக ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்து இந்த கோர்ஸ்க்கு வரும். இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. தமிழ்நாட்டில் சரி, எங்கே நீங்கள் போனாலும் 3 வருஷம் நீங்கள் படித்தா போதும். இன்ஜினியரிங் மாதிரி 4 இயர்ஸ் நீங்கள் படிக்க தேவையில்லை. ஸோ 3 வருஷம் நீங்கள் படித்தாலே போதும். யாருக்காவது 3 இயர்ஸ் படிச்சுட்டு படித்த உடனே வேலைக்கு போகணும், அதுவும் ஏர்போர்ட்டில் படித்த ஃபீல்டுக்கே வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபீல்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, ஃப்யூச்சரில் ஏர்லைன்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய க்ரோ இருக்குது. அது எல்லாத்துக்குமே தெரியும், ஏர்லைன்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்பயுமே அழிய போகிறது கிடையாது, அது எல்லாமே வளர்ந்து வரக்கூடிய துறைகள் தான். ஸோ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். தாராளமாக இந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ 2027 கண்டிப்பாக ஏர்லைன்ஸோட க்ரோ வந்து மிகப்பெரிய லெவலில் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தாராளமாக இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்து படிக்கலாம். நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னா, நான் வந்து பயாலஜி டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன், இந்த டிபார்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க. பயாலஜி டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்க எல்லாருமே இந்த டிபார்ட்மெண்ட் தாராளமாக பண்ணலாம். இந்த டிபார்ட்மெண்ட் எந்த குரூப் நீங்கள் 12th இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணலாம். பட் 12th கம்பல்சரியாக நீங்கள் முடிச்சிருக்கணும். 12th முடிச்சிருந்து அதில் பாஸ் ஆகியிருந்தால் மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட் உங்களால் பண்ண முடியும். ஸோ ஒரு சில காலேஜஸில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பேஸில் எடுப்பாங்க, ஒரு சில காலேஜில் இன்டர்வியூ மூலமாக எடுப்பாங்க, ஒரு சில காலேஜில் மார்க் பேஸில் எடுப்பாங்க. ஸோ மார்க் பேஸ்டு உங்களுக்கு இருந்தாலும் ஓகே தான், இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி ஒரு சில காலேஜில் போனாலும் ஓகே தான், ஒரு சில காலேஜில் இன்டர்வியூ மூலமாக எடுப்பாங்க. டேரெக்டாக நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களை இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ அதிலேருந்து நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து இந்த ஃபீல்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அந்த படிப்பை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் பிபிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட். ஸோ ஃப்யூச்சரில் ஒரு நல்ல க்ரோ இருக்குது. பிபிஏ யாராவது படிக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். 3 வருஷம் படித்து முடிச்சோன்னே வேலைக்கு போகணும், எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் எனக்கு படிக்க விருப்பம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்துட்டுக்கோ யாராவது பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாட்டிலே படிக்கணும், அதுவும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இல்லாமல், இன்டர்வியூ இல்லாமல், மார்க்கும் அந்தளவு தேவை கிடையாது, ஓரளவு பாஸ் ஆனாலே போதும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் பிபி ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கணும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்குது அப்படின்னு யாராவது இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழ காண்டாக்ட் நம்பர் இருக்கும். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லோ ஃபீஸஸில் அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க, இது எல்லாமே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிடையாது, 12th மார்க் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க, இன்டர்வியூ பேஸ்லேயும் எடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மட்டும் போதும், இந்த டிபார்ட்மெண்ட் உங்களால் பண்ண முடியும். அதுவும் படித்து முடிச்சோடனே நீங்கள் ஈஸியாக பிளேஸ்மெண்ட்ஸும் வாங்கிக்கலாம். 3 இயர்ஸ் படித்து முடிச்சோடனே கம்பல்சரியாக உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸும் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஏர்லைன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்கும், காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அட்மிஷன்ஸும் வாங்கிடலாம். இந்த மாதிரியான மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது கோர்ஸ் தேவைப்படுச்சுன்னா அந்த கோர்ஸுடைய நேம் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.